தமிழக அரசு பேருந்து கட்டண உயர்வுக்கு வழக்கம் போல பல நொண்டிச்சாக்குகளை கூறிக்கொண்டிருக்கின்றன. போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதை நாம் அறிவோம். அவர்கள் சம்பள உயர்வு கோரினார்கள். அத்துடன் போக்குவரத்து கழகத்திற்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையை சுமார் 7000 கோடி தேவை என வலியுறுத்தி போராடினார்கள். இன்னும் பல கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தாலும் கூட இந்த 2 கோரிக்கைகள் முதன்மையானவை. 2.57% தங்களுக்கு சம்பளம் உயர்த்தப்பட வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கை. 2வது கோரிக்கை, போக்குவரத்து தொழிலாளர்கள், ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் கடந்த காலங்களில் பணியாற்றியதன் விளைவாக அவர்களுக்கு செலுத்த வேண்டிய ப்ராவிடன்ட் ஃபண்ட் என்கிற வைப்பு தொகை, கிராஜுவிட்டி என்கிற தொகை, இன்னும் இதர பணி பலன்கள் அவர்களுக்கு சென்று சேரவில்லை. இந்த வகையில் அவர்களுக்கு சேர வேண்டிய மொத்த தொகை 5000 கோடி என்று சொல்லப்படுகிறது. இவை அனைத்தும் போக்குவரத்து கழகத்தை நிர்வகிப்பதற்காக அவர்களின் சேமிப்பு பணம் எடுத்து செலவழிக்கப்பட்டிருக்கிறது. தொழிலாளர்களுக்கு போய் சேர வேண்டிய தொகை அது. அவர்களின் சம்பாத்தியத்திலிருந்து பிடிக்க பெற்ற சேமிப்பு தொகை அது. அதை எடுத்து பயன்படுத்தி கொண்டது போக்குவரத்து கழக நிர்வாகம். அதேபோல பணியில் இருப்பவர்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய தொகை, அதுவும் போக்குவரத்து கழகத்தை நிர்வகிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது போக்குவரத்து கழகத்தால். அது கிட்டத்தட்ட 2000 கோடி. ஆக ஒட்டுமொத்தத்தில் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கும் பணியில் இருக்கிற தொழிலாளர்களுக்கும் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை 7000 கோடி. இந்த 7000 கோடியும் அவர்களுக்கு சேர வேண்டிய தொகை. அது போக்குவரத்து கழகத்தை நிர்வகிப்பதற்காக போக்குவரத்து கழகத்தாலேயே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது, பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த தொகையை எங்களுக்கு திரும்ப தர வேண்டும். இது 2வது முக்கியமான கோரிக்கை. இது தொடர்பாக 25 முறை அதற்கும் மேலான தடவைகள் பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கின்றன. போக்குவரத்து கழகத்தை சார்ந்த அமைச்சர்கள், அவ்வப்போது மாறி மாறி வருகிற அமைச்சர்கள், போக்குவரத்து கழக தொழிற்சங்க தலைவர்கள் என்று ஒவ்வொரு முறையும் கூடுவதும் பேசுவதும் தேநீர் அருந்துவிட்டு கலைந்து செல்வதும் என்கிற வகையில் 25 முறைக்கும் மேலாக பேச்சுவார்த்தை நடந்திருக்கின்றன. தீர்வு காண முடியவில்லை. போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதன் விளைவாக பொதுமக்கள் பல்வேறு வகையில் அவதிக்குள்ளானார்கள். உடனடியாக வழக்கம் போல தமிழக அரசு அரைகுறை பயிற்சி உள்ளவர்களை ஆட்டோ ஓட்டுவதற்கும் மீன்பாடி வண்டி ஓட்டுவதற்கும் பயிற்சி பெற்றவர்களாக கூட இருப்பார்கள். சாதாரணமான வண்டிகளை ஓட்ட பயிற்சி பெற்றவர்கள் எல்லாம் டிரைவிங் லைசன்ஸ் வைத்திருந்தால் போதும், அவர்களை பேருந்து ஓட்டுவதற்கு பயன்படுத்தினார்கள். போக்குவரத்து தொழிலாளர்களுடைய போராட்டத்தை முறியடிப்பதற்கு ஈடு செய்வதற்கு அரைகுறை பயிற்சி பெற்ற ஓட்டுநர்களை, ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பவர்களை பயன்படுத்தி வண்டி ஓட்ட தொடங்கியதன் விளைவாக பல இடங்களில் விபத்துகள் நடந்தன. சென்னையிலேயே ஒரு விபத்து நடந்ததை நாம் ஊடகத்தில் பார்த்தோம். அப்படி தமிழக அரசு அந்த போராட்டத்தை முறியடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டதையும் நாம் கண்டித்திருக்கிறோம். ஒரு வழியாக போராட்டம் ஒரு தீர்வுக்கு வந்திருக்கிறது. தமிழக அரசு சில கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. இந்த ஒப்பந்தம் ஏற்பட்ட ஒரு சில நாட்களிலேயே
அல்லது ஓரிரு வாரத்திலேயே திடீரென இந்த பேருந்து கட்டணத்தை தமிழக அரசு உயர்த்தி இருக்கிறது. 3 ரூபாய் கட்டணம் செலுத்திய இடத்தில் இப்போது 6 ரூபாய் செலுத்த வேண்டும். இது 100% கட்டண உயர்வு. 5 ரூபாய் செலுத்த வேண்டிய இடத்தில் செலுத்திய இடத்தில் இப்போது 9 ரூபாய் செலுத்த வேண்டும். இது கிட்டத்தட்ட 90% கட்டண உயர்வு. 7 ரூபாய் கட்டணம் செலுத்திய நிலையில் இப்போது அந்த இடத்தில் 13 ரூபாய் செலுத்த வேண்டும். அதுவும் கிட்டத்தட்ட 90% விழுக்காடு. ஆகவே அப்படியே ஒரு மடங்கு கூடுதலாக கட்டணத்தை உயர்த்தியிருப்பதன் மூலம் சாமானியமான மக்கள் கடுமையாக பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து கண்ணகி நகர், ஒக்கியம்பாக்கம், ஒக்கியம் துறைப்பாக்கம் போன்ற இடங்களுக்கு இடம் பெயர வைக்கப்பட்டவர்கள் அல்லது தூக்கி எறியப்பட்டவர்கள், செம்மஞ்சேரி பகுதியிலே கொண்டு போய் குவிக்கப்பட்டவர்கள், பேருந்து ஏறிதான் சென்னைக்குள்ளே வந்து ஏற்கனவே அவர்களுக்கு தொடர்பு இருக்கிற பகுதிகளில் தொழில் செய்தாக வேண்டும். வருவதற்கும் போவதற்குமே இவர்கள் ஒரு நாளைக்கு 25 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரையில் பேருந்து கட்டணம் செலுத்தினால் இவர்களுக்கு கூலி என்ன கிடைக்கும், என்ன மிஞ்சும், தயவுசெய்து எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு நல்ல அரசு என்பது அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரங்களையும் வாங்கும் சக்தியையும் கவனத்தில் கொண்டு நிர்வாகம் செய்ய வேண்டும். எம்ஜிஆர் அவர்களை பற்றி நமக்கு பல விமர்சனங்கள் உண்டு. ஆனாலும் அவரை பற்றி அடிக்கடி பொதுமக்கள் ஒன்றை சொல்லுவார்கள். எந்த பொருள் விலை உயர்ந்தாலும் அரிசி விலை உயராமல் பார்த்துக் கொள்வார் என்று சொல்வார்கள். அதிலும் இன்னும் குறிப்பாக ரேஷன் கடையில் இருக்கிற அரிசி ஒரே நிலையில், அதுவும் விலை உயர்த்தப்படாமல் சாதாரண மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் சந்தையில் எத்தனை கிலோ, ஒரு கிலோ எத்தனை ரூபாய் உயர்ந்தாலும் எப்போதும் நிர்ணயிக்கப்பட்ட விலையிலேயே ரேஷன் அரிசியை வழங்கி வந்தார் அவர் என்று ஒரு கருத்து உண்டு. அப்படி சாதாரண மக்கள் பாதிக்காத வகையிலே ஆட்சி நிர்வாகம் செய்கிற ஒரு அரசு தான் குடிமக்களுக்கான அரசு, நல்ல அரசு. எந்த காரணத்தை வேண்டுமானாலும் சொல்லலாம், இந்த கட்டண உயர்வை நியாயப்படுத்தலாம். குறிப்பாக டீசல் விலை உயர்கிறது, பேருந்துகளுக்கு டீசல் பெட்ரோல் விலை உயர்ந்தால் கட்டணத்தை உயர்த்தாமல் என்ன செய்ய முடியும்? இது ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி. கிட்டத்தட்ட 30 லட்சம் மாணவர்களுக்கு இலவச கட்டணம் இல்லாமல் இலவச பஸ் பாஸ் வழங்குகிறோம். அவரிடத்தில் நாங்கள் கட்டணம் வசூலிப்பதில்லை. ஆகவே அதனால் நட்டம் ஏற்படுகிறது. எனவே பேருந்து கட்டணத்தை உயர்த்துவதை தவிர வேறு வழி இல்லை. இது நியாயமாக நமக்கு மேலோட்டமாக பார்க்கிற போது நியாயமாக தெரியும். 6 ஆண்டுகள் ஆகின்றன. இதுவரையில் பேருந்து கட்டணத்தை நாங்கள் உயர்த்தவே இல்லை. 6 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் உயர்த்துகிறோம். இதுவும் மேலோட்டமாக பார்க்கிற போது நியாயமாக நமக்கு தெரியலாம். பிற மாநிலங்களை ஒப்பிடுகிற போது நம்முடைய மாநிலத்தில் பேருந்து கட்டணம் குறைவாகத்தான் இருக்கிறது. ஒப்பீட்டளவிலே தமிழகத்தில் கட்டணம் குறைவாக உள்ளது என்று நியாயப்படுத்தலாம். இப்படி பல காரணங்களை சொல்லலாம். ஆனால் தமிழகத்தில் சாதாரண மக்களின் வாங்கும் திறன் என்னவாக இருக்கிறது, அவர்களின் வாழ்வாதாரங்கள் என்னவாக இருக்கின்றன, அவர்களுக்கு இது தாங்கும் சக்திதானா என்பதை மதிப்பிட வேண்டியது ஒரு ஆட்சி நிர்வாகத்தின் கடமை. போக்குவரத்துக் கழக தொழிலாளர்கள் போராடியதால் அவர்களுக்கு சம்பளத்தை உயர்த்த வேண்டியதால் அவர்களுக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகையை நாங்கள் திரும்ப செலுத்த வேண்டியிருப்பதால் இந்த கட்டணத்தை உயர்த்த வேண்டிய நிலை ஏற்படுகிறது என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகையை அல்லது ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்வதற்கு
சாதாரண மக்களின் அடிவயிற்றில் தான் கை வைக்க வேண்டுமா என்பதுதான் கேள்வி. போக்குவரத்து கழகம் கார்பரேஷன் என்கிற ஒரு தன்னாட்சி நிர்வாகமாக இயங்குகிறது. போக்குவரத்து கழகத்தை தன்னாட்சி நிர்வாகமாக இயங்க அனுமதித்ததன் மூலம் அதற்குண்டான அத்தனை தேவைகளையும் அதன் வருமானத்திலிருந்தே செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. போக்குவரத்து கழகத்திற்கு வருகிற வருமானத்திலிருந்து தான் பேருந்துகளை வாங்க வேண்டும், அதிகாரிகளுக்கு சம்பளம் தர வேண்டும், தொழிலாளர்களுக்கு சம்பளம் தர வேண்டும். போக்குவரத்து கழக வருமானத்திலிருந்து தான் பராமரிப்பு பணிகளை செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிலை. அதற்கு தமிழக அரசு நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்கீடு செய்வதே இல்லை. சிக்கல் இங்கிருந்து தான் தொடங்குகிறது. கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 1.5 லட்சம் கோடி வரவு செலவு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யக்கூடிய அளவுக்கு தமிழக அரசின் பொருளாதார நிலை மேம்பட்டு இருக்கிறது. 1.5 லட்சம் கோடி பட்ஜெட் தாக்கல் செய்யக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றிருக்கிற இந்த ஆட்சி நிர்வாகம் ஆண்டுக்கு 2000 கோடி அல்லது 1000 கோடி போக்குவரத்து கழகத்திற்கென்று ஒதுக்கினால் இந்த சிக்கலை பாதிக்கு மேலான அளவில் குறைத்து கொள்ள முடியும், தவிர்த்து கொள்ள முடியும் என்று கழகத்தை சார்ந்தவர்கள், போக்குவரத்து கழகத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் அரசு அதை பொருட்படுத்தவில்லை. ஆகவே ஒவ்வொரு மாதமும் அல்லது ஒவ்வொரு நாளும் போக்குவரத்து கழகத்திலிருந்து கிடைக்கிற வருமானத்திலிருந்து தான் அதை போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு பதிலாக அதை நிறுத்திவிட்டு அவர்களுக்கு தர வேண்டிய இதர பண பயன்களை நிறுத்திவிட்டு நிர்வாகத்தை நடத்துவதற்கு பயன்படுத்துகிறது. அதிகாரிகளுக்கு சம்பளம், புதிய பேருந்துகளை வாங்குவதற்கான செலவு, பராமரிப்பு செலவு என்று அவர்களுக்கு தருவதற்கான நிதியிலிருந்து சம்பளத்திலிருந்து போக்குவரத்து கழகம் பிடித்தம் செய்கிறது. அதன்படி 7000 கோடி பணியாளர்களின் சேமிப்பு செலவழிக்கப்பட்டிருக்கிறது. தொடக்கத்திலேயே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்க முடியும். ஆனால் தமிழக அரசு இதே போன்ற இன்னொரு சிக்கல் மின்சார வாரியம், த தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு, அது ஒரு வாரியம், தமிழக அரசுக்கு கட்டுப்பட்ட ஒரு துறையாக இருந்தாலும் கூட தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு துறை. அங்கிருந்து வருகிற வருமானத்திலிருந்தே அது தன்னை நிர்வகித்துக் கொள்ள வேண்டும். அது 1 லட்சம் கோடிக்கு மேல் நட்டத்திலே போவதாக சொல்லுகிறார்கள். ஏராளமான கடன்களை பெற்றிருப்பதாக, பெரிய அளவில் நட்டத்தில் இயங்குவதாக, மின்சார வாரியம் இயங்குவதாக சொல்லப்படுகிறது. அது இப்படிப்பட்ட இந்த தன்னாட்சி அமைப்புகளில் இருக்கிற கோளாறுகளை சரி செய்ய, சிக்கல்களை சீர் செய்ய, இதற்கென்று அனுபவம் உள்ள வல்லுநர்களை கொண்டு ஆய்வு செய்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும் தமிழக அரசு. மின்சார வாரியத்தையும் நெருக்கடிக்குள்ளே தள்ளியிருக்கிறது. அதனால்தான் மின்கட்டண உயர்வு, தாறுமாறான உயர்வு. ஆனால் அங்கே நடக்கிற மின்சார வாரியத்திலும் நடக்கிற, போக்குவரத்து கழகத்திலும் நடக்கிற ஊழல் முறைகேடுகளை பற்றி, அதை சீர் செய்வதை பற்றி, அதை சரி செய்வதை பற்றி ஆட்சியாளர்கள் கிஞ்சித்தும் கவலைப்படவில்லை. இங்கே பேசிய தோழர்கள் சொன்னார்கள், சட்டமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. நாள்தோறும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மண்வெட்டி எடுத்துக்கொண்டு வாங்கு வாங்கு என்று வெயிலிலும் மழையிலும் கடும் பணியிலும் உழைக்கிறார்கள். ஆகவே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சம்பளம் போடவில்லை, அவர்களுக்கு சம்பளத்தை உயர்த்துகிறார். நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் சரிதான், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்தவர்கள், பொது தொண்டு. அது அவர்கள் என்ன அரசு ஊழியர்களா என்ன?
அவர்களுக்கு சம்பளத்தை ஆண்டுதோறும் அல்லது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உயர்த்தியே தீர வேண்டும் என்பது கட்டாயமா என்ன? அதை எப்படி செய்கிறார்கள்? சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்களின் தகுதி, அந்த பதவி என்பது அவர்களுக்கான மிகப்பெரிய வருமானம் தான். அதுதான் மிகப்பெரிய சன்மானம், அதுதான் சன்மானம். 1,00,000 பேர் இருக்கிற இடத்தில் ஒருவர் சட்டமன்ற உறுப்பினர், 2,00,000 பேருக்கு ஒரு பிரதிநிதி, 15,00,000 பேருக்கு ஒரு பிரதிநிதி என்கிற போது அதுதான் அவர்களுக்கு இந்த சமூகத்தில் அளிக்கப்படுகிற வெகுமானம், சன்மானம். சம்பளமே கூடாது என்று நான் சொல்லவில்லை, ஆனால் அவர்களின் சம்பளத்தை அடிக்கடி உயர்த்துவது என்பது எந்த வகையிலும் நியாயமானதாக தெரியவில்லை. அரசு ஊழியர்களாக இருக்கிற லட்சக்கணக்கான பணியாளர்களுக்கு வரவு செலவில் ஏறத்தாழ 70% சம்பளமாகவே வழங்கப்படுகிறது என்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது. அரசாங்கத்தினுடைய ஒட்டுமொத்த வரவில் கிட்டத்தட்ட 70% அரசு பணியாளர்களுக்கு, அதிகாரிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு சம்பளமாகவே வழங்கப்பட வேண்டிய நிலை இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆக இதற்கெல்லாம் ஒரு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. ஆனால் இவர்கள் கண்டுபிடித்திருக்கிற ஒரே கண்டுபிடிப்பு சாதாரண மக்களின் அடிவயிற்றில் கை வைப்பது, விலைவாசியை உயர்த்துவது, கட்டணத்தை உயர்த்துவது என்று மக்களை சுரண்டுகிற வழிதான். மக்களை சுரண்டுகிற வழி சம்பள உயர்வையும் ஊழல் முறைகேட்டையும் சரி செய்தாலே 80% சிக்கலுக்கு தீர்வு கண்டுவிட முடியும். இந்த சிக்கல்களுக்கு 80% தீர்வு கண்டுவிட முடியும். ஊழல் முறைகேடுகள் அங்கிங்கெனாதபடி எல்லா துறைகளிலும் தலைவுரித்தாடுகின்றன. இன்றைக்கு வெளிப்படையாகவே ஒரு சத்துறவு அமைப்பாளர் பணிக்கு 2,00,000 ரூபாய் லஞ்சம் கேட்கிறார்கள். ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து ஒரு சத்துறவு அமைப்பாளர் பொறுப்புக்கு வர வேண்டும் என்று முயற்சித்தால் அவன் 2,00,000 ரூபாய் லஞ்சமாக தர வேண்டும் என்கிற நிலை வெளிப்படையாகவே இயங்குகிறது என்கிற போது ஆட்சி நிர்வாகத்தில் எப்படிப்பட்ட குளறுபடிகள் எல்லாம் மேலோங்கும் என்பதற்கு இதை விட வேறு என்ன சான்று சொல்ல முடியும்? ஆக இதையெல்லாம் சரி செய்வதற்கு, விசாரிப்பதற்கு லோக் ஆயுக்தா என்கிற ஊழல் முறைகேடுகளை கண்டிக்கிற, விசாரிக்கிற சட்டத்தை ஆங்காங்கே மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த நடைமுறையையும் தமிழ்நாடு அரசு ஏற்கவில்லை. ஊழலை ஒழிப்பதற்கு வழிமுறையை காண தயங்குகிறார்கள், ஊழல் முறைகேடுகளை அனுமதிக்கிறார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக இப்படிப்பட்ட இந்த சிக்கல்கள் எல்லாம் சேர்ந்துதான் சாதாரண மக்களின் அடிவயிற்றிலே அடிக்கிற நிலைக்கு காரணமாக அமைகின்றன, வழிவகை காடுகின்றன. எனவே இந்த ஆட்சி நிர்வாகம் பேருந்து கட்டணத்தை உயர்த்தியதற்கு சொல்லுகிற இந்த நொண்டிச்சாக்குகள் ஏற்புடையவை அல்ல. அதுவும் குறிப்பாக இந்த முறை அவர்கள் வேண்டுமென்று உள்நோக்கத்தோடு போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் போராட்டம், மக்களுக்கு எதிரான போராட்டம், நாங்கள் இப்படி கட்டணத்தை உயர்த்துவதற்கு காரணம் போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் போராடியதுதான் என்று மக்களை அவர்களுக்கு எதிராக திருப்பிவிடும் உள்நோக்கத்தோடு இதை அறிவித்திருப்பதாக தெரிகிறது. அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும் இதை சுட்டிக்காட்டியது. சம்பள உயர்வுக்காக போராடிய தொழிற்சங்க தலைவர்களே, இந்த பேருந்து கட்டண உயர்வையும் நீங்கள் கண்டிக்க வேண்டும், போராட வேண்டும். இது உங்களுக்கு எதிராக அரசு செய்கிற சதி முயற்சி என்று நாம் சுட்டிக்காட்டினோம். இது போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் கவனத்திற்கு சென்று சேர்ந்ததா இல்லையா என்று தெரியவில்லை. போக்குவரத்து கழக தொழிற்சங்க தலைவர்களின் பார்வைக்கு இது போனதா இல்லையா என்று நமக்கு தெரியவில்லை. ஆகவே போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்களின் போராட்டங்களை மக்களுக்கு எதிரான போராட்டங்களாக திசை திருப்புவதற்கு தமிழக அரசு உள்நோக்கத்தோடு இந்த அறிவிப்பை செய்திருப்பதாக நாம் கருதுகிறோம்.
வேறு வழி இல்லை, மாற்று வழி இல்லை என்று அமைச்சர்கள் திரும்ப திரும்ப சொல்லுவதை நாம் ஏற்க முடியாது. புதுவை அரசு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பேருந்து கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டிருப்பதை அடுத்து தமிழ்நாட்டுக்கு வந்து போகிற புதுச்சேரி பேருந்துக்கு மட்டும் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்திற்குள்ளேயே ஓடுகிற பேருந்துகளுக்கு கட்டணத்தை உயர்த்தவில்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டு அரசு பேருந்துகள் எல்லாம் கூடுதல் கட்டணத்தை பெற்று இயங்குகிற போது புதுச்சேரி பேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடுகிற நிலையில் அது மட்டும் குறைந்த கட்டணத்தில் எப்படி இயங்க முடியும் என்று ஒன்றை பார்த்து இன்னொன்று, ஒருவனை பார்த்து இன்னொருவன் செயல்படுவதைப் போல தமிழக அரசின் நடவடிக்கையை பார்த்து புதுச்சேரி அரசும் தமிழ்நாட்டுக்குள்ளே இயங்குகிற புதுச்சேரி அரசு பேருந்துகளுக்கு கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறது. எனவே இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தமிழக அரசுக்கு மட்டுமல்ல புதுவை அரசுக்கும் விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறோம். புதுச்சேரியில் இயங்குகிற அந்த அரசு பேருந்துகளுக்கு உயர்த்தியிருக்கிற கட்டணத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். சாதாரண மக்கள் வறுமை கொடுமை தாங்க முடியாமல் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்கிறார்கள். கந்துவட்டி கொடுமை ஏன் தலைவிரித்தாடுகிறது? பெரும்பான்மையான மக்கள் வறுமையில் வாடுவதால் சாதாரணமான தேவைகளை கூட நிவர்த்தி செய்ய முடியாததால் சில ஆயிரங்களுக்கு மேல் செலவு செய்ய வேண்டிய நிலை வருகிற போது திருமணம் அல்லது காதணி விழா போன்ற செலவுகள் வருகிற போது கடனுக்கு வாங்கித்தான் அதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் உருவாகிறது. அதுவும் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உழைக்கிற மக்கள், உழைக்காதவன் எக்கச்சக்கமான பொருளாதார வசதியை மேம்படுத்திக் கொள்கிறான். உழைக்கிறவன் தன்னுடைய அன்றாட தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு வறுமைக்குள் தள்ளப்படுகிறான். எவ்வளவு பெரிய இடைவெளி! இந்த இடைவெளியை குறைக்கிற அரசுதான் குடிமக்களின் அரசு. சாதாரண மக்கள் உழைத்தாலும் கூட வறுமையிலே அவன் வாடுவதற்கு காரணம், தற்கொலை செய்து கொள்வதற்கு காரணம் ஒரு நல்ல அரசு அமையவில்லை என்பதுதான் மிக முக்கியமான காரணம். அவனுடைய வறுமை காரணம் அல்ல, நல்ல அரசு அமையவில்லை என்பதுதான் காரணம். ஊழல் அரசு இருப்பதுதான் காரணம். கொள்ளையடிக்கிற அரசு இருப்பதுதான் காரணம். ஒரு நாட்டில் வறுமை தாண்டவம் ஆடுகிறது என்றால் அந்த நாட்டில் உற்பத்தி இல்லாமல் வறுமை தாண்டவம் ஆடுகிறது என்று பொருள் அல்ல. உழைக்காமல் இருக்கிறார்கள், அதனால் வறுமை தாண்டவம் ஆடுகிறது என்று பொருள் அல்ல. உழைப்பு இருக்கிறது, உற்பத்தி இருக்கிறது, அதே நேரத்தில் வறுமையும் இருக்கிறது என்றால் ஒரு நல்ல அரசு இல்லை என்பதுதான் காரணம். மக்களுக்கான அரசு இல்லை என்பதுதான் காரணம். எனவே வறுமையை ஒழிக்க வேண்டுமானால் கேடுகட்ட அரசுகளை ஒழிக்க வேண்டும், ஊழல் அரசுகளை ஒழிக்க வேண்டும். அதிலிருந்துதான் வறுமையை ஒழிக்க முடியும். மக்களின் மீது, சாதாரண சாமானியமான மக்களின் மீது ஏராளமான வரிச்சுமைகளை திணிப்பதை போன்ற ஒரு கொடுமை வேறு எதுவும் இருக்க முடியாது. ஜிஎஸ்டி என்ற பெயரால் மத்திய அரசு வரி விதிப்பு செய்திருக்கிறது. பல முனை வரி கூடாதாம், அதனால் ஒரு முனை வரி. அதிலே மாநில அரசுக்கான உரிமையும் பறிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் எந்த மாநில அரசும் அதை எதிர்த்து குரல் கொடுக்கவில்லை, ஏன் என்று விளங்கவில்லை. மத்திய அரசை எதிர்க்கிற வல்லமை பெற்ற ஒரு மாநில அரசு கூட இந்தியாவில் இல்லை என்பது உள்ளபடியே வெட்கக்கேடானது. ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது உலகத்தில் பல நாடுகளில் இருக்கின்றன, நாம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பின் மூலம் இன்றைக்கு மாநில அரசுகளின் உரிமைகளும் பறிபோகின்றன. சாதாரண மக்கள், மிக சாதாரணமான மக்கள், அவர்கள் ஒரு பொருளை வாங்குகிற போதே பல மடங்கு வரியை செலுத்திவிட்டுத்தான் வாங்க வேண்டும் என்கிற நிலை உருவாகியிருக்கிறது. இதற்கு முன்பு மத்திய அரசு வரி, மாநில அரசுகளின் வரி என்று பல வரி விதிப்பு இருந்தன. இதனால் இன்றைக்கு ஜிஎஸ்டி என்று ஒரு முனை வரி விதிப்பு வந்ததனால் சாதாரண மக்களுக்கு என்ன பயன் கிட்டியிருக்கிறது?
இட்லி விலை குறைந்து விட்டதா? தேனியின் விலை குறைந்து விட்டதா? பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சலுகை அளிக்கிற வகையில் தான் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. கார்ப்பரேட் நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ளே நுழைந்தால் பஞ்சாபிலே நிறுவனத்தை உருவாக்க வேண்டும், தமிழ்நாட்டிலே உருவாக்க வேண்டும், கல்கத்தாவிலே மேற்கு வங்கத்திலே உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிற போது பஞ்சாபிலே ஒரு வகையான மாநில அரசின் வரி விதிப்பு விதிமுறைகள் உள்ளன, தமிழ்நாட்டிலே வேறு வகையாக இருக்கின்றன, மேற்கு வங்கத்திலே வேறு வகையாக இருக்கின்றன, மத்திய அரசு வரி விதிப்பும் இருக்கிறது, மாநில அரசின் வரி விதிப்பும் இருக்கிறது, அவர்களின் விதிமுறைகளும் மாறுகின்றன. இதனால் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு சிக்கல்கள் உருவாகின்றன. முதலீடு செய்வதிலே அவர்களுக்கு தேக்கம் ஏற்படுகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு விதமான அணுகுமுறைகளை கையாள வேண்டியிருக்கிறது. பஞ்சாபிலே குஜராத்திலே மாநில அரசு வருகிற பன்னாட்டு நிறுவனங்களுக்கெல்லாம் கதவை திறந்து விடுகிறது. மிக மானிய மிக அளவில் மானியம் கொடுத்து சொற்பமான அளவில் ஏக்கர் கணக்கான நிலங்களை கையகப்படுத்தி பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வழங்குகிறார்கள். நிலங்களை இனாமாகவும் வழங்குகிறது. குஜராத்திலே மோடி அவர்கள் முதல்வராக இருந்தபோது அப்படி பல நிறுவனங்களுக்கு, அதானியுடைய நிறுவனங்களுக்கு கட்டணம் இல்லாமலேயே, விலை இல்லாமலேயே ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வழங்கப்பட்டன, தெர்மல் பவர் பிளான்ட் உருவாக்குவதற்காக. வட்டி இல்லாமல் கடனுதவி அளிக்கப்பட்டன. அதே போல தமிழகத்தில் செய்ய முடியாது, சிக்கல் இருக்கின்றது. அதில் சில விதிமுறைகள் மாறுகின்றன. அந்த நெருக்கடிகள் இருப்பதாலும் தமிழகத்தில் பன்னாட்டு நிறுவனங்களின் முதலீடுகளை போடுவதில் வேறு வகையான சில அரசியல் தலையீடுகள் இருப்பதனாலும் இப்போது அந்த முதலீடுகள் முழுக்க ஆந்திராவின் ஸ்ரீ சிட்டி பகுதிக்கு போய்கொண்டிருக்கின்றன. திருவள்ளூர் காஞ்சிபுரம் பகுதிகளில் முதலீடு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டு இங்கே வருகிற அத்தனை முதலீடுகளும் ஆந்திர மாநிலத்தில் ஸ்ரீ சிட்டி பகுதிக்கு போய்கொண்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. ஆக இந்த முரண்பாடுகள் இருப்பதை சொல்வதற்காக நான் சொல்லுகிறேன். இந்தியாவிற்குள் ஒரு பன்னாட்டு நிறுவனம் எந்த மூலையிலே அடியெடுத்து வைத்தாலும் அவன் காஷ்மீரிலே அடியெடுத்து வைத்து கன்னியாகுமரியிலே போய் நிற்கிற கூடிய நிலை வந்தாலும் அவனுக்கு எந்த மாநிலத்திலும் எந்த முட்டுக்கட்டைகளும் இருக்கக்கூடாது. அதற்கு ஏதுவாக வசதியாக ஒரு முனை வரி விதிப்பு என்கிற முறையில் அறிமுகப்படுத்தப்பட்ட வரி விதிப்பு திட்டம்தான் ஜிஎஸ்டி வரி விதிப்பு. கார்பரேட் நிறுவனங்களுக்காகத்தான் இந்த வசதியை அவர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இதனால் மாநில அரசுகள் இப்போது வரி விதிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவன் வரி விதிப்பதில் அவனுக்கு 1%, மாநில அரசுக்கு 1%. வரி வசூலிக்கிற அதிகாரமும் மாநில மத்திய அரசுக்கே போய்விடுகிறது. வரியை செலுத்துகிற போது மத்திய அரசுக்கு போய்விடுகிறது, மத்திய அரசிடமிருந்துதான் மாநில அரசுக்கு போய் சேரும். இது அதிகாரங்களை மத்தியிலே குவிப்பது என்பதனால்தான் இரண்டு காரணங்களுக்காக நாம் டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி என்கிற அந்த பணமதிப்பு நீக்கம், ஒருமுனை வரி விதிப்பு என்கிற இந்த இரண்டு காரணங்களை அடிப்படையாக வைத்துதான் மாநில சுயாட்சி மாநாட்டை நாம் நடத்தினோம். அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டை புதுச்சேரியில் நடத்தினோம். வருகிற 26ஆம் தேதி குடியரசு நாள் அன்று ஆந்திராவில் மதனப்பள்ளி என்கிற இடத்தில் ஆந்திர விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அரசியல் அமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு நடைபெற இருக்கிறது. விரைவில் கர்நாடகாவிலும் மூணாரிலும் நாம் மாநில சுயாட்சி மாநாட்டை நடத்த திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆக இப்படி மாநில உரிமைகள் பறிபோகின்றன. மக்களின் சராசரி, சாதாரண சாமானியமான மக்களின் வாழ்வாதாரங்கள் பறிபோகின்றன. வறுமை கொடுமைக்குள்ளே அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இப்படி அடித்தட்டு மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு இயங்குகிற அரசுதான் ஒரு நல்ல குடியரசாக இருக்க முடியும். தமிழகத்தை பொறுத்தவரையில் அதிமுக ஆளுகிறது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பாரதிய ஜனதா ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் பல நடவடிக்கைகளில் இருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. நமக்கு இருக்கிற கவலையெல்லாம் அதிமுக ஆளட்டும், இன்னும் 5 ஆண்டுகள் நிறைவு பெறுகிற வரையில் ஆளட்டும்,
anda archiyai anda archi nirvahatte yarum padi padi yechiye kudale adale vidale chirete il telivahir anal ural murai hidegal illaave urara saha saadaar na makkeli nadi vejiti nadi kaave porundu kattalatte uyarthaave urara saha velivasi uyarthaave urara saha inda arasu thadaravendum endu dhaan naam virumbugirom anal inge tadi eduthavarellam thandal kaaran endradai pola மதவாதிகளும் சாதியவாதிகளும் நாள்தோறும் இங்கே ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அகில இந்திய அளவில் மோடியின் தலைமையிலான அரசு சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை தொடர்ந்து பரப்பி வருவதன் மூலம் ஒரு சமூக பதற்றம் மேலோங்கி இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். ஆனால் அது தமிழகத்தில் எடுபடாமல் இருந்தது. ஜெயலலிதா அம்மையார் மீது நமக்கு பல விமர்சனங்கள் உண்டு என்றாலும் அவர் இருந்தபோது இங்கே ஹெச் ராஜாக்கள் வாய் திறந்து பேசியதில்லை. சாதி வெறியர்களோ மதவெறியர்களோ கொட்டம் அடித்ததில்லை. கண்டவனெல்லாம் இப்படி சமூக வலைத்தளங்களிலே பேசியதில்லை. மதவாதிகள் சின்னஞ்சிறுசுகளை கூட தூண்டிவிட்டு மிக அருவறுப்பாக பேசச் சொன்னதில்லை. இன்றைக்கு நாம் சமூக வலைத்தளங்களிலே பார்க்கிற போது வெட்கி தலைகுனிய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. கவிஞர் வைரமுத்து அவர்களை பற்றி அவர்கள் அவ்வளவு நாராச நடையில் பேசுகிறார்கள். சின்னஞ்சிறு பிஞ்சு குழந்தைகளை கூட பெண் பிள்ளைகளை கூட அவ்வளவு அருவறுப்பாக பேச வைத்து அவற்றையெல்லாம் படம் பிடித்து சமூக வலைத்தளங்களிலே பரப்புவதை பார்க்கிற போது நாடு எங்கே போய்கொண்டிருக்கிறது என்ற வேதனை வருகிறது. சாமி கோலத்தில் இருக்கிறார்கள், ருத்ராட்ச கொட்டைகளை போட்டிருக்கிறார்கள், காவி உடுத்தி இருக்கிறார்கள், தாடி வளர்த்திருக்கிறார்கள், சடாமுடி வளர்த்திருக்கிறார்கள். ஆனால் வாயை திறந்தால் கூவம் போல் மாறுகிறது. இப்படியுமா பேசுவார்கள் இவர்கள் என்று? எதற்கு இந்த உடை, எதற்கு இந்த தோற்றம், எதற்கு இந்த கோலம்? இப்படி பேசுவதற்காக இவர்கள் இப்படி உடை உடுத்தியிருக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்கிற போது சேரி மக்கள் எவ்வளவோ பயில் என்று எண்ண தோன்றுகிறது. தலித் மக்கள், குடிசைகளிலே வாழ்கிற மக்கள், உழைக்கிற மக்கள், வெளிப்படையாக பேசுகிற மக்கள், ஒளிவு மறைவு இல்லாமல் வாழ்கிற மக்கள், மனதில் பட்டதை பட்டென்று பளிச்சென்று பேசுகிற மக்கள் நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும் என்கிற உணர்வை பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் உயர்ந்த சாதி என்று சொல்லிக் கொள்கிறார்கள். வாயை திறந்தால் சாக்கடை விட கேவலமாக இருக்கிறது என்பதை இப்போதுதான் பார்க்க முடிகிறது. கவிஞர் வைரமுத்து அப்படி என்ன பேசிவிட்டார்? யாரோ சொன்னதை சொல்லியிருக்கிறார். ஒரு பேராசிரியர், அவர் ஒரு ஆய்வு செய்திருக்கிறார், அவர் ஆங்கிலத்திலே எழுதியிருக்கிறார். ஆண்டால் ஒரு தேவதாசியாக ஸ்ரீரங்கத்திலே வாழ்ந்து அங்கேயே மடிந்தால், இதுதான் அந்த ஆசிரியர் எழுதியிருக்கிற ஒற்றை வரி. தேவதாசி என்பதிலே தேவ என்கிற வார்த்தை எடுத்துவிட்டு தாசி என்று வைரமுத்து சொல்லிவிட்டார் என அவதூறு பரப்பியிருக்கிறார். அடுத்த நாளிலேயே வேசி என்று சொல்லிவிட்டார். தாசி என்கிற சொல் எட்டாம் நூற்றாண்டிலே எப்படி பயன்படுத்தப்பட்டது என்று பார்க்க வேண்டும். இன்றைக்கு சீ நாறுகிறது என்று சொன்னால் மூக்கை சுழிக்கிறோம், முகத்தை சுழிக்கிறோம். ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நாற்றம் என்றால் மனம், நறுமணம் என்று பொருள். அன்றைக்கு நாறுகிறது என்று சொன்னால் மணக்கிறது என்று பொருள். இன்றைக்கு நாறுகிறது என்று சொன்னால் முகம் சுழிக்க வைக்கிறது, பொருள் மாறிவிடுகிறது. காலத்தால் ஒரு சொல்லின் பொருள் மாறுகிறது. பல சொற்களுக்கு அப்படி மாறியிருக்கிறது. தாஸ், தாசன் என்றால் ஒருவனை நான் தலைவனாக ஏற்று அவனுக்கு ஒரு அடிமையாராக, அடியாராக செயல்படுகிறேன் என்று சொல்லுவது. தேவதாஸ் என்றால் தாஸ் என்கிற சொல் அடிமை என்று பொருள். அடிமை என்று சொன்னால் எனக்கென்று தனி வழி கிடையாது, தனி சிந்தனை கிடையாது, தனி செயல் திட்டம் கிடையாது. நான் யாரை குருவாக ஏற்றுக்கொண்டேனோ, யாரை நான் தலைவராக ஏற்றுக்கொண்டேனோ அவருடைய சிந்தனை தான் என் சிந்தனை, அவருடைய செயல் தான் என் செயல், அவர் காட்டுகிற வழிதான் என் வழி என்று ஒருவன் இருந்தால் அவன் பெயர் தாஸ், பாரதிதாசன். அவர் உண்மையான பெயர் கனக சுப்புரத்தினம்.
அவர் தன்னுடைய பெயரை பாரதிக்கு தாசன், நான் பாரதிக்கு ஒரு அடிமை அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணுறார், அறிவிக்கிறார். ஆண்களை தாஸ் என்று சொன்னால் பெண்களை தாசி என்று சொல்லுவோம். ஆண்களை தாஸ் என்றால் அவன் விபச்சாரம் செய்கிறவன் என்று பொருள் வரவில்லை. தாசன் என்றால் அவன் விபச்சாரம் செய்யக்கூடியவன், ஒரு மேல் ப்ராஸ்டிடியூட் என்கிற பொருள் வரவில்லை. ஆனால் பெண்ணை தாசி என்று சொன்னால் அவள் விபச்சாரி என்று இங்கே பொருள் கொள்ளப்படுகிறது. ரெண்டும் ஒன்று தான், ஒரு ஆண்பால் அது, இது பெண்பால். நாச்சி என்றால் நாய்ச்சி என்பதுதான் நாச்சி என்று சுருங்குகிறது. நாயன் என்பது தமிழ் சொல், நாயன், நாயர், நாயகர், நாயக்கர், தலைவன் என்கிற பொருளை கொண்ட சொற்கள். ஆயன், ஆயர் என்பதுதான் ஆயிச்சி பெண்பால். ஆண்பால் ஆயன் என்றால் ஆயிச்சி பெண்பால். ஆயிச்சி என்பதுதான் ஆட்சி என்று சுருங்குகிறது, மனோரமா ஆட்சிங்கிறாங்க. ஆயன்னா ஆடு மாடு மேய்க்கிறார், அந்த காலத்தெல்லாம் மந்த மந்தையே ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர்கள். கிறிஸ்தவ பாதிரியார்கள்லாம் ஆயர்னு பேர், ஆயர்னா மக்களை மேய்க்கக்கூடிய மேய்ப்பர் என்று பொருள். பேராயர்னா எல்லா ஆயர்களுக்கும் பெரிய ஆயர், அவர் நிறைய மந்தைகளை மேய்ப்பவர். மக்களை மந்தைகளாகவே பார்க்கிற ஒரு பார்வை இன்றைக்கும் நமக்கு இருக்கிறது. மந்தைகள் என்றால் ஆட்டு மந்தைகள், மாட்டு மந்தைகள், கும்பல் கும்பலாக ஒரு ஆடு திரும்பினால் எல்லா ஆடும் அப்படியே திரும்பிடும், அதுக்குன்னு ஒரு தனி சிந்தனை இருக்காது. அப்படி மந்தைகளாக வாழ்கிற மக்களை மேய்ப்பவர்களுக்கு பெயர் ஆயர், பேராயர். அந்த காலத்திலிருந்து இப்போ ஆண்கள் ஆயன் என்று சொன்னால் பெண்கள் ஆய்ச்சி, அது ஆட்சி என்று சுருங்கிவிடுகிறது. நாயன் என்பது நாய்ச்சி, அது நாச்சி என்று சுருங்கிவிடுகிறது. இந்த அம்மாவுக்கு நாச்சியார்னு பேர், ஆனால் அவங்க திருமணம் செய்து கொள்ளவில்லை. இவருடைய நாயர் யார், நாயன் யார் என்றால் கண்ணன். கண்ணனை வந்து தன்னுடைய கோபாரனை அல்லது விஷ்ணுவை, பெருமாளை தன்னுடைய புருஷனாகவே நினைத்து வாழ்ந்து மடிந்தவர். இதை பற்றி, இவரை பற்றி ஒரு பல ஆராய்ச்சியில் செய்யப்பட்டிருப்பதாகவும், நாம் எந்த ஆராய்ச்சியும் செய்யவில்லை, செய்யப்பட்டிருப்பதாகவும், அதை பற்றி புத்தகங்கள் வெளிவந்திருப்பதாகவும், கவிஞர் வைரமுத்து தேடி தேடி 3 மாதங்கள் படித்து கண்டுபிடித்து அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அல்லது உரையாற்றியிருக்கிறார். அவர் எந்த நோக்கத்திற்காக அதை செய்கிறார் என்று சிலர் சமூக வலைத்தளங்களிலே கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். அவருக்கு ஆசை ஞானபீடம் விருது பெற வேண்டும் என்பது. ஞானபீடம் விருது பெற வேண்டுமானால் மத்திய அரசாங்கத்தினுடைய ஆதரவு தேவை. மத்திய அரசாங்கத்தின் ஆதரவு தேவை என்றால் மதவாதிகளின் ஆதரவு தேவை. மதவாதிகளின் ஆதரவு தேவை என்றால் மதம் சார்ந்த சில வேலைகளை மதம் சார்ந்த தளத்தில் செய்ய வேண்டும். ஆகவே அவர் இப்போது ஆன்மீக சொற்பொழிவு நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து அவரே வம்பில் போய் மாட்டிக்கொண்டார். உண்மையிலேயே மதவாதத்தை அவர் எதிர்க்கக்கூடியவர் அல்ல, நம்மை போல. நாம் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு பெரிய கவிஞர், அவருடைய தமிழ் அலாதியானது, அதை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. தேசிய விருதுகள், பல விருதுகளை பெற்ற பெருமைக்குரியவர். அவருக்கு ஞானபீட விருதின் மீது ஒரு கண். ஆகவே அவர் ஆன்மீக சொற்பொழிவுகளை, கம்பரை பற்றியும் அப்பரை பற்றியும், நாயன்மார்கள் 63 பேரிலே அப்பர் ஒருவர், அவர் 63லேயே 4 பேர் சிறந்தவர்கள், அந்த 4 பேரிலே மூத்தவர் அப்பர். அவரை பற்றி பாடியிருக்கிறார் அல்லது பேசியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். ஆழ்வார்கள் 12 பேர், அதிலே ஒருவர் பெண் ஆண்டார். அவர் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பிறந்தார், கடைசியிலே ஸ்ரீரங்கத்திலே இறந்தார் என்று அவர்கள் சொல்லுகிற வரலாற்றிலிருந்து நமக்கு தெரிகிறது. நமக்கு அவர்களை பற்றிய தேடல் தேவையில்லை, ஏனென்றால் நமக்கு கடவுளை பற்றிய நம்பிக்கை இல்லை. ஆகவே நாம் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. ஆழ்வார்கள் யார், நாயன்மார்கள் யார், அவர்களெல்லாம் என்ன சொன்னார்கள் என்றெல்லாம் நாம் தேடி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண மக்கள், உழைக்கிற மக்களுடைய தேவை என்ன, அவர்களுக்காக களத்திலே நாம் இருக்க வேண்டும் என்று மக்களை தேடி போகிறோம். நாம் ஆழ்வார்களை தேடுவதில்லை, நாயன்மார்களை தேடுவதில்லை. எனவே ஆண்டாளை பற்றி நமக்கு தெரியாது. அந்த ஆண்டாள் வாழ்கிற காலத்தில் அவரே பெருமாள் தன்னோடு வாழ்ந்ததாக, ஒரு இல்லற துணை போல வாழ்ந்ததாக, அவர் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்து மடிந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவரை பற்றி ஆராய்ச்சி செய்தவர்கள் அவரை தேவதாசி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். தேவதாசி என்றால் ஆண்டவனின் அடிமை என்றுதான் பொருள், கடவுளின் அடிமை என்று பொருள். இந்த தேவதாசி முறையை ஒழிக்க வேண்டும் என்று அண்ணா காலத்திலே ஒரு மசோதா கொண்டு வந்தபோது, அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவரோ அல்லது ராஜாஜி
கட்சியை சார்ந்த ஒரு பெண் எம்எல்ஏ நித்யானந்த நாயகி என்று கருதுகிறேன். அவர் எழுந்து இந்த தேவதாசி முறையை ஒழிக்கக்கூடாது, இருக்க வேண்டும் என்று வாதாடி இருக்கிறார். ஏனென்றால் தேவதாசி முறை இருப்பதால் தான் குடும்ப பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஆக வாலிபர்கள், இளைஞர்கள் குடும்ப பெண்களின் மீது கண் வைக்காமல், அவர்களை சேதப்படுத்தாமல் இருக்க வேண்டுமானால் இதற்கென்று பொட்டுக்கட்டி விடப்பட்ட பெண்கள் தேவை. ஊர் ஊருக்கு, நாட்டாமைகளுக்கு, பெருந்தனக்காரர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு இப்படி ஒரு நியாயப்படுத்துதல் அப்போது இருந்திருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே தேவதாசிகளுடைய கடமை என்னவென்றால், கோவில்களிலே இருந்து அவர்கள் பணிவிடை செய்ய வேண்டும், கோவில்களை சுத்தம் செய்ய வேண்டும், கோவில்களில் கலை இலக்கியம் போன்ற நடன நாட்டிய நிகழ்ச்சிகளை வளர்த்து அவற்றை ஓங்க செய்ய வேண்டும். அந்த பணிகளை செய்கிற அந்த பெண்கள் தங்களை முழுமையாக ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுக்கே, கடவுள் பணி செய்வதற்கே, இறை பணி செய்வதற்கே ஒப்படைக்கப்பட்ட அந்த பெண்களை தேவதாசிகள் என்று அந்த காலத்தில் அழைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பெண்களை ஆண்கள் வழக்கம் போல இந்த ஆணாதிக்க சமூகம் தவறாக பயன்படுத்தி இருக்கிறது. அப்படிப்பட்ட பெண்களுக்கு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைகள் தான் கடவுளின் குழந்தைகள் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பெயரைத்தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு காந்தி சூட்டினார் என்று அம்பேத்கர் கடுமையாக, புரட்சியாளர் அம்பேத்கர் கடுமையாக கண்டித்தார். கடவுளின் குழந்தை என்று எப்படி நீ பெயர் சூட்டலாம்? அப்படி என்றால் நீங்கள் ராமன் பெயரை சொல்லுகிறீர்கள், நீங்கள் எந்த கடவுளுக்கு பிறந்தீர்கள் என்று சொல்லுங்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் எதிர்த்து கேட்டதாக நாம் அறிய வருகிறோம். ஆகவே தேவதாசி என்கிற சொல் 8ஆம் நூற்றாண்டில் கடவுளுக்கு சேவை செய்யக்கூடிய, இறைவனுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பணிப்பெண், பணியாள் என்றுதான் சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் வடமொழிகளிலே தாசி என்ற சொல் பணிப்பெண்களை சொல்லுகிற, வீட்டு வேலை செய்யக்கூடிய, வீட்டு பணியாட்களை அழைக்கக்கூடிய பெயர்தான். தமிழ்நாட்டில் இந்த விவரமெல்லாம் தெரியாதவர்கள் அல்லது தெரிந்தும் குழப்புகிறவர்கள் அல்லது குழப்பக்கூடிய அளவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட ராஜாக்கள், அவர்கள் கீழ்ப்பாக்க மருத்துவமனையிலே மருத்துவம் சிகிச்சை பெற வேண்டிய நிலையில் இருப்பவர்கள் வேண்டுமென்றே இங்கு சமூக பதற்றத்தை உருவாக்குகிறார்கள். விடுதலை சிறுத்தைகளையும் திருமாவளவனையும் எதிர்த்து கடுமையாக விமர்சித்த நேரத்தில் பல பேர் வாயடைத்து அமைதியாக இருந்தார்கள். ஆனால் மற்றவர்களுக்கு பாதிப்பு வருகிற போது திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகளும் அமைதியாக இருப்ப மாற்றம் இருந்ததில்லை. வைரமுத்து அவர்களை இப்படி அருவறுக்கத்தக்க வகையிலே அவர்கள் விமர்சித்த போது உடனடியாக ராஜாவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் செயல்படுத்த வேண்டும் என்று சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அவர் பெரியாரை விமர்சிக்கிறார், வைகோவை விமர்சிக்கிறார், இடதுசாரிகளை விமர்சிக்கிறார், விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்கிறார், இன்றைக்கு வைரமுத்துவை விமர்சிக்கிறார். திருமாவளவனை விமர்சித்ததில் கொள்கை முரண்பாடு இருக்கிறது, சரி. அன்றைய கூட்டத்தில் டிசம்பர் 6ஆம் தேதி நான் அப்படி பேசவில்லை, பேசியதைத்தான் நான் எடுத்து விளக்கம் சொன்னேன். ஆனால் எங்கள் கருத்து மதவாதத்தை எதிர்ப்பதுதான், கோவில்கள் தேவையில்லை என்கிற கருத்து கொண்டவர்கள் நாங்கள். ஆகவே அந்த கருத்தை பேசியதற்காக உங்களுக்கும் எங்களுக்கும் முரண்பாடு வந்தது, ஒரு மோதல் வந்தது, விமர்சனம் வந்தது, சரி. ஆனால் கவிஞர் வைரமுத்து அவர்கள் எந்த இடத்திலும் கடவுள் இல்லை என்று சொன்னதும் இல்லை, கோவில்களை வேண்டாம் என்றும் சொன்னதும் இல்லை, மதவாத அரசியலை எதிர்த்து பேசியதும் இல்லை, கடவுள்களை பற்றியோ அல்லது இறை பணிகளை பற்றியோ அவர் ஒரு நாளும் விமர்சித்ததும் இல்லை. திராவிடர் கழகத்தை போல, பெரியார் இயக்கங்களைப் போல, அம்பேத்கர் இயக்கங்களைப் போல, இடதுசாரிகளைப் போல கவிஞர் வைரமுத்து பேசவில்லை. ஆனால் இவர்கள் அவரையே கொச்சைப்படுத்துகிறார்கள், காயப்படுத்துகிறார்கள் என்றால் தமிழ்நாட்டில் அதிமுக ஆளுகிறதா, பாரதிய ஜனதா ஆளுகிறதா என்று கேள்வி எழுப்புவதற்காகத்தான் நான் இந்த விளக்கத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. கண்டவனெல்லாம் பேசுகிறார். இந்நேரம் வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டாமா? ராஜாவை கைது செய்திருக்க வேண்டாமா? சமூக வலைத்தளங்களிலே இப்படி வைரமுத்துவின் குடும்பத்தினரை, அவருடைய தாயை பழித்து பேசுகிற அந்த கிருமிணர் கும்பல்களின் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா? சுதந்திரமாக செயல்படுகிற ஒரு அதிகாரம் பெற்ற அரசு இங்கே இருக்கிறது என்று உறுதிப்படுத்த வேண்டாமா?
இதற்காகத்தான் நான் இந்த கட்டட உயர்வை பற்றி பேசுகிற வேளையிலும் இந்த நிகழ்வுகளையும் நான் சுட்டி காட்டுகிறேன். கட்டண உயர்வை கண்டிக்கிற இந்த அரங்கில் இப்படி சமூக பதற்றத்தை ஏற்படுத்துகிற சமூக விரோதிகளையும் சுட்டிக்காட்டுகிறோம் என்று சொன்னால் அதையும் கண்டிக்கிற பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது. ஆட்சி நிர்வாகத்தை வெற்றிகரமாக நடத்த வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது, ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. எனவே நொண்டிச்சாக்குகளை சொல்லாமல் பேருந்து கட்டண உயர்வுக்கு டீசல் விலை உயர்வுதான் காரணம், பெட்ரோல் விலை உயர்வுதான் காரணம் என்று சொல்லாமல், தொழிலாளர்களின் போராட்டங்கள் தான் காரணம் என்று சொல்லாமல் அல்லது மாணவர்களுக்கு நாங்கள் இலவச பஸ் பாஸ் வழங்குவதுதான் காரணம் என்று சொல்லாமல், மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்வை இழந்தவர்களுக்கெல்லாம் இலவசமாக நாங்கள் பஸ் பாஸ் வழங்குவதுதான் காரணம் என்றெல்லாம் சொல்லாமல், ஊழல் முறைகேடுகள் தான் காரணம் என்பதை ஒப்புக்கொண்டு போக்குவரத்து கழகத்தை தமிழக அரசே அதை அரசு துறையாக ஏற்றுக்கொண்டு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் அனைவரையும், அதில் ரெண்டு வகை இருக்கிறது, போக்குவரத்து கழகங்களில் அரசு அதிகாரிகளும் இருக்கிறார்கள், அரசு பணியாளர்களும் இருக்கிறார்கள், தொழிலாளர்கள் மட்டும் அரசு ஊழியர்கள் இல்லை. உள்ளே வேலை செய்யக்கூடியவர்கள், கிளர்க்காக வேலை செய்யக்கூடியவர்கள், மேனேஜராக வேலை செய்யக்கூடியவர்கள், அதிகாரிகளாக வேலை செய்யக்கூடியவர்கள் அரசு ஊழியர்கள். பேருந்தை சுத்தப்படுத்துகிறவர்கள், அதை பராமரிக்கிறவர்கள், ஓட்டுகிறவர்கள், நடத்துனர்கள், தொழிலாளர்கள், அவர்கள் அரசு ஊழியர்கள் இல்லை. ஆகவே நடத்துனர்களையும் ஓட்டுநர்களையும் இதர தொழில்நுட்ப பணியாளர்களையும் அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும். மற்ற கட்சிகள் இதை சொல்லுகின்றனவோ இல்லையோ, விடுதலை சிறுத்தைகள் சொல்லுகிறோம், மற்ற கட்சிகளின் நிலைப்பாடு இதில் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் பேருந்து போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் அனைவரையும் அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் என்பதை இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணுகிற ஒரு வழிமுறை என்கிற வகையிலே சுட்டி காட்டுகிறோம். அரசு துறையாக இதை அறிவித்தால் ஆண்டுதோறும் பட்ஜெட் அறிவிக்கிற போது, நிதிநிலை அறிக்கையின் போது போக்குவரத்து கழக நிர்வாகத்திற்கென்ற எத்தனை கோடிகள் தேவைப்படுகின்றனவோ அந்த நிதியை ஒதுக்கீடு செய்ய முடியும். ஆகவே இந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண போக்குவரத்து கழகத்தை அரசு துறையாக ஏற்க வேண்டும், தொழிலாளர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் என்று இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அறிவித்து, பேருந்து கட்டணத்தை முழுமையாக திரும்பப்பட வேண்டும் என வலியுறுத்தி, நாளை நடைபெறவிருக்கிற ஆர்ப்பாட்டங்களில் இயக்க தோழர்கள் பெரும்பான்மையாக ஆங்காங்கே பங்கேற்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்து, 27ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெறுகிற ஆர்ப்பாட்டத்திற்கும் அக்கட்சியின் செயல் தலைவர் தொலைபேசி மூலமாக துணைநிலை கட்சிகளின் தலைவர்களோடு தொடர்பு கொண்டு பேசியதன் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளும் 27ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கிறோம் என்பதையும் அறிவித்து,